மார்ச் 30 பத்து தலை எஸ்டிஆர் சாரோட ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பாக்கலாம். தெரியல, அது எஸ்டிஆர் நீங்க கேட்கணும். முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் எப்படி சொல்றாரு, ஒரு கன்னட படத்தோட ரீமேக்கு, அதோட ப்ரீக்வல் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அவங்க முடிச்சதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக அதில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிப்போம். டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த்து டீசர், மே மாதம் டீசர். ரசிகர்கள் எல்லாரும் ஒரு தியேட்டர் அனுபவமாக வந்து விசில் அடித்து சந்தோஷமாக குடும்பத்தோட ஒரு கொண்டாட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. ப்ளஸ் இந்த நேரத்தில் தமிழ் ரசிகர்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் ஃபர்தர் படங்களுக்கும் நீங்கள் தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக டைரக்டர் கிருஷ்ணா வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சிம்புவாகட்டும் கௌதம் கார்த்திக் ஆகட்டும் அவங்களுடைய பெஸ்ட் ஃபிலிமாக இது அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து யூனிவர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது சார், அதை பற்றி? இல்லை, இது வந்து ஒரு கன்னட படத்தோட ரீமேக்குங்க, அதோட ப்ரீக்வல் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அவங்க முடிச்சதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக அதில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிப்போம். ப்ரீக்வல் வந்து ஒரு ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எந்த மாதிரியான படத்துக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சார்? இந்த மாதிரி ஒரு ஜெனரா, க்ரைம் த்ரில்லரா, இல்லை ஹாரரா? இல்லை, அந்த இல்லை அந்த வெரிஃபிகேஷன் இல்லைங்க. வெகுஜன மக்களுக்கு போய் சேரக்கூடிய, எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படங்களாக அமையணும்னு அந்த முடிவில் தான். டெபுட்டன் டைரக்டர்ஸ்க்குமே அந்த டெஃபினட்டாக டைரக்டர்ஸ் கதை தான் ஃபைனலாக, புது டைரக்டர் இல்லை பெரிய டைரக்டர் யாராக இருந்தாலுமே ஃபைனலாக கதை நல்லா இருந்தது, எல்லாம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நம்ம பண்ணுவோம். இப்போ நான் இப்போ போயிட்டுருக்கிற ஷூட்டிங் 5 படங்களும் முதல் படம் என்னோட பண்ண டைரக்டர்ஸ் 5 பேர் கூட, இப்போ நலன், ஸ்ருதி சிவா சார், ரஞ்சித் சார், கிருஷ்ணா சார், அப்புறம் சாம் டார்லிங் பண்ண சாம், அப்புறம் இவங்க எல்லாரோடையும் மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒர்க் பண்ண முதல் படத்தை நம்மளோட பண்ணவங்களுக்கு மறுபடியும் நான் ஒர்க் பண்ணுவோம். தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாரும் தியேட்டரில் பார்த்து ஒரு மிகப்பெரிய தியேட்டர் கொண்டாட்டமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்த படம். தேங்க்யூ சார். ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு, உங்களுக்கே தெரியும், உடம்பு ஏற்றி இறக்கி எல்லாம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய எஃபர்ட் இதில் இருக்குங்க. அது மக்களுக்கு மகிழ்விக்கிற விதமாக இருக்கு. கௌதம் கார்த்திக் சீன்ஸும் சிம்பு சாரோட சீன்ஸும் எப்படி சார்? இல்லை, ரெண்டுமே ஒரே கதையில் தான் வாழ்ந்தது, தனித்தனி சீன்ஸாக இருக்காதுங்க, ரெண்டுமே பிளண்டடாக தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ்? ஆமாம், ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். தெரில, அது எஸ்டிஆர் நீங்கள் கேட்கணும். முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் எப்படி சொல்கிறாரு, மியூசிக் எந்த அளவுக்கு ரீச்சாக இருக்கு? மியூசிக் ரொம்ப பெரிய ரீச். ஆடியோ? ஆமாம், ரஹ்மான் சாரோட பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, கமர்ஷியல் பெஸ்ட். காமெடி ரோல் யாராவது பண்ணியிருக்காங்க? காமெடின்னு இல்லைங்க, கதையோட வர்றது தான். கிங்ஸ்லேயே இருக்கார், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கதையோட வர்ற சீக்வன்சஸ் தான். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாங்க, எல்லா குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் படம். மே மாசம் டீசர்.